டாப் மெக்கானிக் குரூப் நண்பரான இருக்கும். வணக்கம், நார்வலேருந்து பிஎன் பைக் குமார் பேசுகிறேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பிஎஸ்6 மாடல் வண்டி. இதில் வந்து என்ன கம்ப்ளைண்ட், கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா வண்டி திடீர்னு ஸ்டார்டிங்கில் ரன்னிங்கில் ஆஃப் ஆகும், திடீர்னு ஸ்டார்ட் ஆகும், திடீர்னு மால் ஃபங்க்ஷன் லைட் ஏரியும். இந்த கம்ப்ளைண்ட்டுக்காக ஒரு ஹீரோ சர்வீஸ் சென்டர் விட்டு பார்த்தால ஒரு இசியூ த்ராட்டில் பாடி எல்லாமே மாற்றியும் கூட இந்த ஃபால்ட்டு கிளியர் ஆகலை. ரன்னிங்கெலாம் திடீர்னு ஆஃப் ஆயிரும், கூலிங் ஸ்டார்ட் இருக்குது, சரியான பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னு பார்த்தால பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா மெயின் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா பிக்கப் கேலுடைய ஓம்ஸ் வேல்யூ கம்ப்ளைண்ட். பிக்கப் கேல் தான் கம்ப்ளைண்ட், பிஎஸ்4 தான் பிக்கப் கேல் கம்ப்ளைண்ட். பார்த்தீங்கன்னா பிஎஸ்6லாம் அதிகமான ஃபால்ட் வந்து பிஎஸ்6ல வருது. பிஎஸ்6 சொல்லி நம்ம நிறைய நண்பர்கள் பின்னுவாங்க வேண்டாம் நீங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயந்தான் இருக்கும், ஆனால் வந்து அது பிரம்மாண்டமாக இருக்கும். இதில் பிஎஸ்6 வண்டிங்களில் மார்ச் வழியாட்டு என்ன இதுக்கு பிக்கப் கேல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ரெட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்காது, ரேட்டும் அதிகம். ஒரு 12,000 வரைக்கும் செலவு பண்ணி கூட இந்த வண்டி வந்து ஃபால்ட்டு கிளியர் ஆகலை. ஃபால்ட்டுன்னு கடைசியில் பார்த்தீங்கன்னா பிக்கப் கேலுக்கு தான். கூலிங்கில் பார்த்தீங்கன்னா 25 ஓம்ஸ்னு காமிக்கும், ஹீட்டு ஏறினோட ஒரு 100 ஓம்ஸ் ஆயிரும், அப்போ வண்டி நல்லாயிருக்கும். திரும்ப வண்டி இன்ஜின் கூலிங் ஆனவுடனே பிரச்சனைகளை வந்து இந்த வண்டியில் வந்து அதிகமாக காட்டும். இதுக்கு மாற்று விளையாட்டு யூனிகான் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ், ஸ்ப்ளெண்டர் ப்ரோ, பேஷன் ப்ரோ, சைனு, கிளாமர், இந்த மாதிரி வண்டிகள் வரக்கூடிய பிக்கப் கேல் வந்து இதுக்கு செட் ஆகும். அதோட வேல்யூவும் பிக்கப் கேல் ஓம்ஸ் வேல்யூவும் இந்தோட வண்டியோட பிஎஸ்6 பிக்கப் கேலோட ஓம்ஸ் வேல்யூ ஒரே இது தான். இது பார்த்தீங்கன்னா யூனிகான் பிக்கப் கேல். இது வந்து மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கும், எல்லா கடைகளுமே யூனிகான் கிளாமர் சைனுடைய பிக்கப் கேல் கிடைக்கும். இதுக்கு மாற்று விளையாட்டு இந்த பிக்கப் கேல் வந்து நம்ம செட் பண்ணலாம். பிக்கப் கேல் தான் ஃபால்ட்டு, வெறும் 200 ரூபா உள்ள ஒரு விஷயம். ஒரு 12,000 வரைக்கும் செலவு, டைம் வேஸ்ட்டு, மன உளைச்சல், வண்டி ஒரு 10 நாளாக கம்மியில் விட்டு சர்வீஸில் பார்த்து விட செட் ஆகலை. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செக் பண்ணி பார்த்தாலே போதும், அந்த கிளாம்பில் கரெக்டாக செட் ஆகும். அதேமாதிரி இந்த பிக்கப் கேல வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ணுறப்ப பார்த்து சால்ட்ரிங் பண்ணும், லெஃப்ட் ரைட்டு கரெக்டாக பண்ணணும். லெஃப்ட் ரைட்டு கரெக்டாக பண்ணலாம் வண்டி கிக்கர் ரிவல்ஸ் அடிக்கும், சரியான பர்ஃபார்மன்ஸ் இருக்கா, ரைசிங் சரி இருக்காது. அதனால் வந்து பிக்கப் கேல வந்து எப்போவுமே சால்ட்ரிங் வந்து லெஃப்ட் ரைட்டு வரும். யூனிகான் சைனில் வந்து உங்களுக்கு பிக்கப் கேலோட ஒயர் பார்த்திங்கன்னா மேலே வரும், இதில் வந்து தலைக்கில் வரும். அதோடய லெஃப்ட் ரைட்டு பார்த்துட்டு நம்ம பண்ணணும், அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. கிளாம் செட்டிங்லாம் ஒரே மாதிரி வரும், பேஷன் ப்ரோவும் கரெக்டாக செட் ஆகும். பேஷன் ப்ரோவும் மார்க்கெட்டில் அவைலபிளாக கிடைக்குது. இந்த ஒயரை மட்டும் கரெக்டாக பார்த்து சால்ட்ரிங் பண்ணணும். லெஃப்ட் ரைட்டு கரெக்டாக பண்ணிங்கன்னா இந்த பிஎஸ்6 வண்டிங்களுக்கு பிஎஸ்4 மாடல் பிக்கப் கேல் வந்து கரெக்டாக செட் ஆகிரும். ஈஸியாக கிடைக்கனால தான் இந்த பதிவு. இது வந்து உங்களுக்கு எல்லா கல்லுமே இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிச்சு, அதனால் வந்து பிஎஸ்6னு சொல்லி நிறைய நம்பருக்கு வந்து பயப்பட வேண்டாம், ஈஸியாக நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பதிவு தான் அது. பிஎஸ்6 வண்டிலாம் இன்றைக்கி ரொம்ப பேர் பயப்படுறாங்க, பயப்படவே தேவையில்லை, சின்ன சின்ன விஷயங்கள்லாம். தேங்க்ஸ் நண்பர்களே.